ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஒரு ஒரு கமெண்டில் நான் பார்த்த ஒரு யூஸர் வந்து ஒன்று கேட்டிருந்தாரு. என்ன கேட்டிருந்தாருன்னா, எப்படி வந்து பென்ட்ரைவ்ல வாய்ஸை போடுறது, யூஸ் அதாவது எப்படி யூஸ் பண்ணி பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி நம்ம வாய்ஸை போடுறதுன்னு கேட்டிருந்தாரு. எனக்கு கொஞ்சம் எப்படி போட தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை வந்து நான் எனக்கு சாரிங்க, இது என்னோடய லேட் கமெண்டாக தான் உங்களுக்கு நான் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ப்ராப்ளத்துக்கு நீங்கள் சொல்யூஷன் தேடியிருப்பீங்க. ஸோ நான் இதுக்கு நான் ரொம்ப மன்னிப்பு கேட்குறேன். இன்னொரு விஷயம், அது எப்படி நான் பண்ண போகிறேன்னு நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஏன்னா என் ஃப்யூச்சரில் இதை நீங்கள் யூஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ வாங்க, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, எப்படி வந்து பென்ட்ரைவ் வச்சு பென்ட்ரைவில் லோட் பண்ணுறது, வாய்ஸை லோட் பண்ணுறது. இதுக்கு ஒன்றும் பெரிய வேலை தான் இல்லைங்க, சிம்பிள் வேலை தான். ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ண போகிறோம், அதுக்கு உண்டான பென்ட்ரைவ் போட போகிறோம், அதுக்கு உண்டான விண்டோஸ் 7 இமேஜ், இல்லை விண்டோஸ் 7, 10 இது மாதிரி, 8, 10 இது மாதிரி எதை வச்சு வேணாலும் இதில் வச்சு பூட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ண போகிறோம். இப்போ என்ன சாஃப்ட்வேர்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பவர் ஐஎஸ் போங்க. இது நார்மலாக நம்ம யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும், மேக்ஸிமம் ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய சாஃப்ட்வேர் இல்லைங்க. ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம பவர் ஐஎஸ் ஃபோன்ட்டு ஒன்று டவுன்லோட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? இறப்பட்டு பவர் ஐஎஸ் போ. இது ஒரு ஃப்ரீ வெர்ஷன் தான், ஸோ அதனால் ஒன்றும் எந்த அளவுக்கு பெரிய ரிஸ்க் இருக்காது, ட்ரஸ்டடு சாஃப்ட்வேர் தான். ஸோ நீங்கள் இதை நீங்கள் போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து 32-bit அவங்க ப்ராசஸர் பொறுத்து நீங்கள் டவுன்லோடுங்க. நான் இதுக்கு வந்து 32-bit போடுறேன், சரிங்களா? நீங்கள் வந்து உங்களுக்கு 64-bit தேவைப்படணும், 64-bit போட்டுக்கலாம். சேவ் பண்ணிவிடுங்க. இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து லொக்கேஷனை கொடுங்க, லொக்கேஷனில் வந்து ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இங்கே வந்து ஷோ ஆகும், இதை அக்ரி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இது மாதிரி கேட்கும், நீங்கள் அதெல்லாம் படித்து பார்த்தா கொடுக்கணும், செக்ரோஸோ அப்படின்ற ஒன்று கேட்குது, அதை வந்து டிக்கி தூக்கி விட்ருங்க. ஏன்னா எக்ஸ்டர்னல் ஆப் நமக்கு வரும், நமக்கு ப்ரௌசரோடு சேர்ந்து வரும், உங்களுக்கு பிங்கு பிக் பவர் அது மாதிரி வரும், அது நமக்கு தேவை இருக்காது. இதெல்லாம் நீங்கள் செலக்டாக கொடுத்துருங்க, என்ன வேணால் கொடுத்துக்கலாம் நீங்கள். உங்களுக்கு இது வந்து ஒரு விண்ட்ரேர் ஃபைலாகவும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு அது அவைலபிள் தான் எல்லாமே. ஓகே, இப்போ வந்து நம்ம பவர் ஐஎஸ்ஓ போட்டாச்சுங்க. அதுக்கடுத்தது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம போட்டாச்சு, அடுத்தது நம்மளுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவை விண்டோஸ் இமேஜுங்க. விண்டோஸ் இமேஜ் எங்கே நீங்கள் யார் க்ரியேட் பண்ணுவான், எப்படி டவுன், அதை நீங்கள் வந்து டவுன்லோட் தான் பண்ணணும், இல்லை இருக்கவங்ககிட்ட வாங்கிக்கிங்க. நீங்கள் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறத வந்து கன்வெர்ட் பண்ணி தயவு செஞ்சு போடாதீங்க. ஏன்னா அது வந்து சில ஃபைல்ஸ்லாம் மிஸ் ஆகும், அப்படி மிஸ் ஆகிறதுனால அது நம்மளுக்கு வந்து ஒரு கரப்டர் பூட்டலாக ஆகிரும் நம்மளுக்கு. ஸோ அதனால் நமக்கு தேவையில்லைங்க. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்னா, பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு டிலெக்ட் ஆகும். இதில் நம்ம வந்து எது என்று எந்த ஃபைல் இல்லை, அதனால் நான் கண்டினியூ வித்தவுட் ஸ்கேனிங்கில் கொடுத்துட்றேன் நான். இதை வந்து கொடுத்தாச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போனால், பவர் ஐஎஸ்ஓ ஓப்பன் பண்ண போகிறேன். இங்கே பார்த்திங்கன்னா இதான் வந்து நம்ம ரிமூவபிள் டிவைஸு, நான் 16 GB யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இப்போ வந்து பவர் ஐஎஸ்ஓ ரன் பண்ணுறேன். இதில் வந்து இங்கே ஒரு டைமிங் ஓடும், இதில் கண்டினியூ அன்ரிஜிஸ்டர் கொடுத்துருங்க. மேக்ஸிமைஸ் பண்ணிடுறேன். டூல்ஸ் போங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து பர்ன் பண்ணலாம், எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. பர்ன் பண்ணலாம், கம்ப்ரெஸ் பண்ணலாம், மவுண்ட் பண்ணலாம், எல்லா இதுவும் பண்ணலாம். இதில்
இன்க்ளூடு நம்ம இமேஜாக கூட கன்வெர்ட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்டும் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு விண்டர் ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். இதில் டூல்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் இமேஜில் வந்து டிஎஸ்எம் டூல்லாம் போட்டு நம்ம டிரைவர்ஸ்லாம் ஆட் பண்ணுறதுக்கும் இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது, சரிங்களா. ஸோ நம்ம வந்து இப்போதைக்கு கிரியேட் பூட்டபுள் யூஎஸ்பி டிரைவ் அதை மட்டும்தான் நம்ம தரப்போகிறோம், சரிங்களா. அதனால் இது கிரியேட் பூட்டபுள் யூஎஸ்பி டிரைவ் இதை கொடுத்துட்டு இதை ஓகே கொடுத்துருங்க, இது எஸ் கொடுத்துருங்க, ஓகேவா. இப்போ வந்து ஒரு மறுபடியும் அது டேப் மறுபடியும் ரீஓப்பன் ஆகும், இதுலேயும் டைம் ஓடும். கண்டினியூ அன்ரிஜிஸ்டரே கொடுத்துருங்க. ஸோ இது நம்மளுக்கு ஃப்ரீ வெர்ஷன் தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நமக்கு தேவையான நம்ம இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் வந்து இதை இது எப்போ தான் கேட்கும். இங்கே நான் லொக்கேஷன் வந்து எந்த இடத்துல நீங்கள் விண்டோஸ் 7 வச்சுருக்கீங்களோ, விண்டோஸ் அதாவது ஓஎஸ் இமேஜ் எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த லொக்கேஷனை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கொண்டு போங்க. இதில் வந்து நான் இந்த இடத்துல வந்து என்ன வாய்ஸ் இமேஜ் வச்சுருக்கேனா விண்டோஸ் 7 ப்ரொஃபஷனல் 64 பிட்டை நான் இங்கே வச்சுருக்கேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுக்குறேன், ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம இங்கே இது கொடுத்தாச்சுங்க, இங்கே யூஎஸ்பி இங்கே நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடத்த மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுங்க. அது என்ன யூஎஸ்பி என்ன நேமில் இருக்குங்கிறத கண்டிப்பாக கொஞ்சம் தயவு செஞ்சு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இங்கே எதுவுமே நம்ம தர தேவையில்லை, ஸ்டார்ட்டுங்க. இப்போ இங்கே வந்து ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைமிங் ஓட ஆரம்பிச்சிருங்க, ஓகே கொடுத்துருங்க. டைமிங் ஓட ஆரம்பிச்சிடும், இப்போ ரைட் ஆக ஆரம்பிச்சிடும். இன்கேஸ் நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த வாய்ஸ் வந்து ஒரு ப்ராப்பரான லொக்கேஷனில் ப்ராப்பரான டீடைல்ஸோ இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அதை மறுபடியும் தயவு செஞ்சு அதை வாங்கிக்கிங்க, மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணியிருந்தீங்க, டவுன்லோட் பண்ணிக்கிங்க, சரிங்களா. எப்பயுமே இமேஜை வந்து ரீக்ரியேட் பண்ணிங்கன்னா அதில் சில ஃபைல்ஸ் வந்து நீங்கள் ஆன்டிவைரஸ் போட்டிருப்பீங்க, அந்த டைமில் வந்து அதை தூக்கி விட்டுரும். ஸோ அதனால் நம்ம அதுக்காண்டி தான் நம்ம புதுசாக டவுன்லோட் பண்ணப்போ சொல்கிறோம். நீங்கள் அதை மவுண்ட் பண்ண மாட்டீங்க, ஒரிஜினல் காப்பியை தனியாக வச்சுக்கிங்க. அதுக்காண்டி தான் கொஞ்சம் வெயிட் பண்ணணும், ஏன்னா இது 16 மினிட்ஸ் ஓடணும். அதுக்குள்ளே நான் ஃபாஸ்ட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் நேரம்தான் ரன் ஆகும், ஏன்னா இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பூட்டிங் டைம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா விண்டோஸ் 7 வந்து பார்த்திங்கன்னா 2.7 மேலே தான் இருக்கும், GB இருக்கும். அதை வந்து நம்ம பூட் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதே மாதிரி பார்த்திங்கன்னா பவர் ஐஎஸ் போல் அதே மாதிரி நிறையா இருக்குதுங்க. பார்த்திங்கன்னா ரூஃபஸ் லினக்ஸ் பூட் பண்ணிக்கலாம், ரூஃபஸ் இருக்கும். இதுவுமே இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டூவல் பூட்டு ஒரே பென்ட்ரைவ் வச்சுட்டு விண்டோஸ் 7 விண்டோஸ் 8 விண்டோஸ் 10 மூணு பூட் வச்சு மல்டி பூட் வச்சு போட்டுக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இன்கேஸ் அது யாருக்கா வேணும்னா ப்ரியாரிட்டி வைஸில் நான் உங்களுக்கு நான் செஞ்சு தரேன். சில பேர்த்துக்கு என்னால் ரிப்ளை பண்ண முடிய மாட்டேங்குது, அதனால் என்னை மன்னிச்சிடுங்க. நான் அடுத்த தடவை உங்களுக்கு நான் இப்போ ஆன் டைமில் நான் எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட் நாள் எனக்கு அந்தந்த அளவுக்கு யூடியூப் பற்றி எனக்கு சரியாக அந்த விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது. நான் முடிஞ்சவரையில் என்னோடய பெஸ்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் எனக்கு, தேங்க்ஸுங்க. இது முன்னாடி இன்னும் 18 நிமிஷம் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அதுக்கு. இப்போ வந்து 96% வந்துருக்குங்க, முடிய போகுது இப்போ. ஸோ நம்ம இப்போ வந்து அந்த பென்ட்ரைவில் வந்து ஓஎஸாக புக் பண்ணியாச்சு, சரிங்களா. இதே மாதிரி தான் விண்டோஸ் 7 இந்த விண்டோஸ் 7 64 கிட்டே போட்டிருக்காங்க. இதே மாதிரி விண்டோஸ் 7 நாங்கள் விண்டோஸ் 8.1 10 சேம் இப்படி தான் போகணும் நம்ம, சரிங்களா. இப்படி தான் பூட் பண்ணிவிட்டு லேப்டாப்பில் பூட்டபுளமான பென்ட்ரைவாக எடுத்து அதை கார்டு மாதிரி பூட் பண்ணணும், சரிங்களா. அதுதான் நம்ம பண்ணணும். இப்போ இது நம்ம கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா இதை நம்ம எப்பயுமே போட்டு நம்ம அன்பிளாக் பண்ணிட வேண்டியதான். அன்பிளாக் பண்ணதுலேருந்து ப்ராப்ளமான லேப்டாப்பில் வந்து இதை இன்செர்ட் பண்ணிங்கன்னா இதை வந்து நம்ம பூட்டபுளாக மாற்றிடணும். இது சிம்பிள் இருந்தால் இது மாதிரி கம்ப்ளீட் ஆகும், இந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து வந்துடும், ஓகேங்களா. இதை ஓகே கொடுத்துருங்க, இதை க்ளோஸ் கொடுத்துருங்க, இதை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டுருங்க. இப்போ க்ளோஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா இந்த நான் பென்ட்ரைவ் போட்டதெல்லாம் எம்டியாக இருந்துச்சுருக்கீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட விண்டோஸ் உண்டான எல்லா ஃபைல்ஸும் இதில் இருக்கும், சரிங்களா. இப்போ நம்ம விண்டோஸ் 7 வந்து
பென்ட்ரைவில் பென்ட்ரைவ் வந்து பூட்டபிளாக மாற்றி பென்ட்ரைவ் கொண்டு வந்தாச்சுங்க, லோட் பண்ணியாச்சு. இந்த பென்ட்ரைவ் வச்சு தான் நம்ம வந்து ஓஎஸ் போட போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இனிமேல் அந்த கவலைப்படாதீங்க. இனிமேல் வந்து நம்ம இந்த சவாடா இது மாதிரி அலைஞ்சு போச்சோ அப்படிங்கிற பிரச்சனை உங்களுக்கு வேணாம். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு வந்து ஓஎஸ் போடுறதுக்கு நான் கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக பேசலாம். இதுவே எப்படி டிவிடியில் அப்படின்னு கேட்டால் கூட நான் அதை எந்த டவுட்டுன்னு நான் கண்டிப்பாக நான் கிளாரிஃபை பண்ணுறேன். சரிங்களா, கீப் சப்போர்ட் மீ. இந்த டெக் டிப்ஸையும் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். உங்களுக்கு உண்டான கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்துக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரிங்களா, தேங்க்ஸ்ங்க, பாய்.